இன்கம் டாக்ஸ் உறவுகளுக்குள் பண பரிமாற்றம் செய்தால் வருமான வரி நோட்டீஸ் வருமா? இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ். கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில், இப்படி சொந்தங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனை நடந்தால் அதற்கும் வரி செலுத்த வேண்டுமா? பண பரிவர்த்தனை விதிகள். வருமான வரித்துறை நோட்டீஸ் எப்போது அனுப்பப்படுகிறது? எந்த சந்தர்ப்பங்களில் விலக்கு கிடைக்கும்? இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் நாட்டில் உள்ள மக்களின் நிதி நடவடிக்கைகளை வருமான வரித்துறை கண்காணித்து வருகிறது. வருமான வரித்துறையிடம் வரி செலுத்தும் அனைவரது நிதி தகவலும் இருக்கின்றது. வரி செலுத்தும் ஒவ்வொரு நபரும் ஐடிஆர் நிரப்புவது கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. வருமானம் வரித்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ள வரம்பை விட அதிகமாக வருமானம் ஈட்டும் அனைவரும் வருமான வரி செலுத்த வேண்டும். ஆனால் இதில் மக்களுக்கு பலவித குழப்பங்களும் கேள்விகளும் உள்ளன. நாம் அலுவலகங்களில் பணி புரிவதால் நமக்கு கிடைக்கும் ஊதியம் மற்றும் வணிகத்தில் கிடைக்கும் லாபம் என இவற்றை தவிரவும் பல வழிகளில் நமக்கு வருமானம் கிடைக்கின்றது. இவற்றுக்கான வரி விதிகள் என்ன? இதை பற்றி இந்த பதிவில் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில், இப்படி சொந்தங்களுக்கு இடையில் பண பரிவர்த்தனை நடந்தால் அதற்கும் வரி செலுத்த வேண்டுமா? எவ்வளவு பண பரிவர்த்தனைகளை செய்யலாம்? வரி செலுத்தாவிட்டால் வருமான வரி நோட்டீஸ் வருமா? இதற்கான விதிகள் என்ன? இந்த பதிவில் இப்படிப்பட்ட பண பரிவர்த்தனைகளை பற்றி விரிவாக காணலாம். பண பரிவர்த்தனை விதிகள். சொந்தங்களுக்கு இடையே அடிக்கடி பண பரிமாற்றம் செய்யும் நபரா நீங்கள்? அப்படியென்றால் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது ஒவ்வொரு பரிவர்த்தனை மூலமாகவும் நமக்கு வருமானம் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொந்தங்களுக்கு இடையிலான பண பரிவர்த்தனைக்கு கூட வருமான வரி நோட்டீஸ் கிடைக்குமா என்ற கேள்வி பலரது மனதிலும் எழுகிறது. வருமான வரித்துறை நோட்டீஸ் எப்போது அனுப்பப்படுகிறது? கணவர் ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது பரிசாக கொடுத்தாலோ மனைவிக்கு வருமான வரி இன்கம் டாக்ஸ் விதிக்கப்படாது. இந்த இரண்டு வகையான தொகைகளும் கணவரின் வருமானமாக கருதப்படும். இந்த தொகைக்கு வருமான வரித்துறையிடம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து மனைவிக்கு எந்த நோட்டீஸும் வராது. ஆனால் மனைவி மீண்டும் மீண்டும் இந்த பணத்தை எங்காவது முதலீடு செய்து அதிலிருந்து வருமானம் பெற்றால் அந்த வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என வரி நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதை வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கணக்கிடப்படும் முதலீட்டு வருமானம் மனைவியின் வருமானமாக கருதப்படும், அதில் வரி செலுத்த வேண்டும். வருமான வரியின் 269SS மற்றும் 269T பிரிவின் கீழ் 20 பைசா 1000க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனை காஷ் டிரான்சாக்ஷன் செய்தால் அபராதம் பெனல்டி விதிக்கப்படலாம். இருப்பினும் பல சந்தர்ப்பங்களில் தளர்வுகளும் கிடைக்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களில் விலக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். தந்தை, மகன், கணவன், மனைவி மற்றும் சில நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே நடக்கும் பண பரிவர்த்தனைகளுக்கு அபராதம் விதிக்கப்படாது. இந்த சந்தர்ப்பங்களில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எளிமையான வார்த்தைகளில் சொல்வதென்றால், கணவனிடமிருந்து பணம் பெற்றால் அதற்கு மனைவி எந்த நோட்டீஸையும் பெற மாட்டார். ஆனால் அவர் இந்த தொகையை மீண்டும் மீண்டும் எங்காவது முதலீடு செய்து அதிலிருந்து வருமானம் பெற்றால் அந்த வருமானத்துக்கு வரி கட்ட வேண்டும்.